வணக்கம். இது உதயன் டிஜிட்டல் வலைஒலியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரஹமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று 150 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். இலங்கையின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் வாய்ப்புள்ளதாக மத்திய மலைநாட்டின் மேற்கு செறிவுகளிலும் சப்ரஹமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி முதல் கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் இருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்த பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய மீனவர்களையும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணத்தில் விடுவிக்க மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 இந்திய இழுவை படகுகளையும் அதில் இருந்து 17 இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு நேற்று வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை 20 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் நபருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து விடுதலை செய்யப்பட்டனர். இலங்கைக்கான உயர் சாணிகர் அலுவலகம் ஊடாக இலங்கை இந்திய கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று கண்டிப்பான உத்தரவு வழங்குமாறும் நீதவான் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். இந்த நிலையில் விடுதலையான 17 இந்திய மீனவர்களையும் மிகிரியான தடுப்பு முகாம் ஊடாக இந்திய உயர் ஸ்தானிகர் அலுவலகர்கள் ஊடாக நாட்டிற்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பயன்படுத்தியிருந்த சங்கு சின்னம் இந்த முறை பொது தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேநேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் முன்னாள் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தல் போட்டியிடப் போவது இல்லை என தீர்மானித்துள்ளனர். அதே நேரம் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் மகிந்த ஜாபா வியவர்த்தனம் மற்றும் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ ஆகியோர் இதுவரை இறுதி தீர்மானம் எட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த பிரபல தொழில் அதிபர் ரத்தன் டாட்டாவின் உடல் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அவருக்கு உணர்வு பூர்வமாக இறுதி அஞ்சலி செலுத்தினர். முதுமை தொடர்பாக பல்வேறு உடல்நல பாதிப்புகளால் மும்பை பெரேஷ் கேண்டி மருத்துவமனையில் திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்ட டாட்டா குடும்ப முன்னாள் தலைவர் ரத்தன் டாட்டா புதன்கிழமை காலமானார். அவரது உடல் மும்பையில் உள்ள தேசிய கலை மையத்தில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வியாழக்கிழமை வைக்கப்பட்டது. இந்தியாவில் பெரும் மதிப்பை பெற்றவரும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறை தலைவருமான ரத்தன் டாட்டாவிற்கு அரசு பதவி வகிப்போர் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொழில்துறை தலைவர்கள் பல்வேறு துறை பிரபலங்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர் அமித்ஷா, பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா மாநில முதல்வர் ஏக்நாத் ஜிண்டே, துணை முதல்வர் தேவேந்திர பட்வீன்ஸ், டாட்டாவின் குடும்பத்தினர், நெருங்கிய நண்பர்கள், நிறுவன உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பெர்ஜி பகுதியில் உள்ள மின்மயானத்திற்கு டாட்டா
தாத்தாவின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பார்ஜி சமூக முறைப்படி நடைபெற்று இறுதி சடங்குகளுக்கு பின்னர் காவல் அணி வகுப்புடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. தெற்கு மும்பையின் கொலாபாவில் உள்ள ரத்தன் டாடா இல்லத்தில் மேலும் 3 நாட்களுக்கு சடங்குகள் நடைபெற உள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக நிலவும் அசாதாரண சூழ்நிலையினால் அமெரிக்காவின் புளோரிடா மிகவும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளது. ஹெலின் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள புளோரிடாவை அடுத்ததாக சக்தி வாய்ந்த மில்டன் புயல் பாதிப்பிற்கு பலியானோரின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள புளோரிடா மாகாணத்தில் தற்போது மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்ததால் உயிர் சேதம் பெருமளவில் தவிர்க்கப்பட்டுள்ளது. செயின்ட் லூஜி கவுண்டிலில் உள்ள மொபைல் ஃபார்ம் பூங்காவில் இருந்து 25 மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 6 உயிரிழந்துள்ளனர். மில்டன் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மில்டன் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் அந்த பகுதிகளைச் சேர்ந்த உள்ளூர் அதிகாரிகள் அறிவிக்கும் வரை வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 20-20 மகளிர் உலக கிண்ணத்தின் 13 போட்டியில் மேற்கந்திய தீவுகள் அணியின் 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பங்களாதேஷ் மற்றும் மேற்கந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய பங்களாதேஷ் அணி 20 நிறைவில் 8 இழந்து 103 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய மேற்கந்திய தீவுகள் அணி 12.5 2 இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. மேற்கந்திய தீவுகள் அணித்தலைவர் நிகர் சுல்தானா 39 ஓட்டங்களையும் டிலாரா அக்டர் 19 ஓட்டங்களையும் பெற்றனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்தை பின்தொடருங்கள். வணக்கம்.